ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணியிலிருந்து நட்சத்திர வீரர் பென் ஸ்டோக் 2024 ஐபிஎல் போட்டியிலிருந்து விலக போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. எதனால் பென் ஸ்டோக் சிஎஸ்கே அணியிலிருந்து விலக போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கே நிர்வாகம் போன வருடம் நடந்த 2023 ஆக்ஷனில் பென் ஸ்டோக்கு டிஜே பிராவுக்கு பதிலாக 16.25 லட்ச ரூபாய் கொடுத்து தட்டி தூக்குனாங்க. இருந்தாலும் 2023 ஐபிஎல் போட்டியில் பென் ஸ்டோக் 2 போட்டிக்கு கம்மியாக தான் விளாண்டார். அதில் பேட்டிங் பந்து வீச்சில் மோசமாக தான் செயல்பட்டார். அதற்கு அவர் இன்ஜுரியில் அவதிப்பட்டது முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது அவர் இன்ஜுரியிலிருந்து குணமாகியிருக்கிறதுனால 2024 ஐபிஎல் போட்டியில் பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கேனிக்காக விளையாடுவார்னு சிஎஸ்கே ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது வெளியான தகவலில் பென் ஸ்டோக் 2024 ஐபிஎல்ல விளையாட மாட்டார்னு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. தற்போது இந்தியாவில் நடக்க போகிற 50 ஓவர் உலகக்கோப்பைக்காக அனைத்து அணியும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இங்கிலாந்து அணியும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் நடக்க போகிற 50 ஓவர் உலகக்கோப்பையில் இங்கிலாந்து வெற்றி பெறோன்னா கண்டிப்பாக பென் ஸ்டோக் போன்ற ஒரு பிக் மேட்ச் பிளேயர் இருக்கணும். ஸோ இதனால் ஓடியிலிருந்து ரிட்டையர் ஆன பென் ஸ்டோக்கை மீண்டும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மற்றும் இங்கிலாந்து அணியுடைய தற்போதைய ஓடிஐ கேப்டன் ஜாஸ் பட்லர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பில் மட்டும் இங்கிலாந்து அணிக்காக நீங்கள் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று பென் ஸ்டோக் தற்போது ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து அணிக்காக விளையாட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கிலாந்து இந்தியாவில் நடக்க போகிற உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடை அறிவிக்க போகிறாங்க. அந்த ஸ்குவாடில் பென் ஸ்டோக் அவர்கள் இருக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பென் ஸ்டோக்கால் தான் 2019 இங்கிலாந்து நடந்த வேர்ல்டு கப்பை முதல் முதலில் இங்கிலாந்து அணி தட்டி தோக்குனாங்க. அதே போல T20 வேர்ல்டு கப்லையும் இங்கிலாந்து அணி ஜெயிக்க பென் ஸ்டோக் முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் பென் ஸ்டோக் T20 டெஸ்ட்ல கவனம் செலுத்துறதுக்காக ஓடியிலிருந்து ஓய்வு முடிவை அறிவித்தார். ஸோ இறுதியாக நடந்த ஆசை தொடரில் கூட நான் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கம்பாக் ஆக மாட்டேன், நான் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கம்பாக்காகி ஒருவேளை நான் ஓடியில் ரீஎன்ட்ரி கொடுத்தா அது வந்து என்னுடைய ஃபிட்னஸுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மற்றும் ஜாஸ் பட்லருடைய அறிவுரையின் பேரில் மீண்டும் பென் ஸ்டோக் ஓடிஐ அணிக்கு கம்பாக் ஆக போகிறார். இந்தியாவில் நடக்க போகிற உலகக்கோப்பை தொடரில் அவர் இங்கிலாந்து அணிக்காக விளையாட போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் பென் ஸ்டோக் ஒர்க் லோடை சரி செய்யறதுக்காக இந்தியாவில் நடக்க போகிற உலகக்கோப்பை தொடரில் விளையாண்டுட்டு 2024 ஏப்ரலில் இந்தியாவில் நடக்க போகிற ஐபிஎல் தொடரை புறக்கணிக்க போகிறதாகவும் 2024 ஐபிஎல் தொடரில் அவர் விளையாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா ஐபிஎல் தொடர் முடிஞ்சோடனே ஆசிஸ் தொடர் நடக்கும். ஸோ இதனால் அவர் ஐபிஎல் புறக்கணிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ 2024 ஐபிஎல் தொடரில் பென் ஸ்டோக் விளையாடலனா சிஎஸ்கே அணிக்கு தான் பின்னடைவு. ஏன்னா சிஎஸ்கே அணி தான் அவரை நம்பி இருக்காங்க. இதனால் சிஎஸ்கே அணி 2024 ஆக்ஷனில் பென் ஸ்டோக் போல ஒரு தரமான வீரரை ஆக்ஷனில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ பென் ஸ்டோக் அடுத்தவரோட ஐபிஎல் புறக்கணித்து வேர்ல்டு கப்பில் விளையாடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே அணியிலிருந்து பென் ஸ்டோக் விலகிறது நல்ல மூதானா? ஸோ அவருக்கு பதிலாக யார் ஆக்ஷனில் சிஎஸ்கே எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமலை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.